நீயும் உன் குடும்பமும் இன்பத்தை அனுபவிக்கப் போகும் அந்த நல்ல காலம் வந்துவிட்டது. எனது ஆசீர்வாதத்தால் நீங்கள் சுகமாக வாழ்வீர்கள். இது உறுதி. உன் துன்பங்கள் தீர வழி கிடைக்கும். நான் அந்த நல்வழியை உனக்கு காட்டி அதில் உன்னை பயணிக்க வைத்து வெற்றியடைய செய்வேன். இது உறுதி. எந்த காலத்திலும் நீ தோல்வியடைய நான் விடமாட்டேன். உன் சாயப்பா சாய்பாபாவின் மேல் என்றும் மாறாத நம்பிக்கையோடு இருங்கள். நீ இப்போது கஷ்டங்களை அனுபவித்து வந்தாலும் நாளையே நல்லது நடக்கும். நீ கேட்டது கிடைக்கும். சந்தோஷமாக இரு. மானிடராய் பிறப்பது அரிதல்லவா? அப்படி அரிதான மானிடராய் நீ பிறந்துள்ளாய். அப்படி பிறந்த நீ புத்தம் புது வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாய். உன்னை தொடர்ந்து வரும் கஷ்டங்கள் தீரவும் உன்னை சூழ்ந்துள்ள வேதனைகள் விலகவும் நான் உனக்காக உன் எதிர்கால வளமான வாழ்விற்காக வேண்டிய வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிட வேண்டாம். என்னை என்றுமே நினைத்தபடி என்னை எப்போதும் பிரார்த்தனை செய்தபடி இரு. நான் இல்லாத இடமே எங்கும் இல்லை. நான் எப்படியாவது உனக்காக தோன்றி உன்னை காத்திட வந்திடுவேன். நீ எல்லாவற்றையும் இழந்துவிட்டு இப்போது நிர்கதியாய் நின்று புலம்புகிறாய். உன்னை ஏமாற்றி உன்னிடம் இருந்தவைகளை பறித்து கொண்டு சுகபோகமாக வாழும் அவர்களை நான் சும்மா விடுவேனா? கலங்காமல் இரு. நீ என்று என்னை சரணாகதி அடைந்தாயோ அன்றே உன் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. இனி நீ புலம்ப வேண்டாம். உன்னிடமிருந்து எது பறிக்கப்பட்டதோ அதை போல் பல மடங்கு நீ திரும்ப பெறப்போகிறாய். என் வாக்கை நம்பு. அதற்காக உன் உற்ற துணையாயிருந்து நல்வழிகள் பலவற்றை நான் திறந்து கொடுப்பேன். உனக்கு ஒரு அதிர்ஷ்ட பாதையை அமைத்துக் கொடுப்பேன். உன்னை தூற்றியவர்களைக் கண்டு நீ மனம் தளர்ந்து போகாதே. அவர்களே உங்களை தேடி வந்து உறவை புதுப்பித்து கொள்ளப் போகும் அந்த நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது. தைரியமாக இரு. உன்னுடன் இருக்கும் சாயப்பா கட்டாயம் உன்னை கைவிடமாட்டேன். நல்வழியில் நடத்தி நலமாக வாழ வைப்பேன். என் வாக்கை நம்பு. என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கலங்காதே. நான் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. எந்த சூழ்நிலையிலும் நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன். நம்பிக்கையோடு இருங்கள். பொறுமையோடும் இருங்கள். அதற்கு பரிசாக நீங்கள் அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை நான் உங்களுக்கு கொடுக்கப் போகிறேன். நாளை முதல் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான எல்லா நல்ல நிகழ்ச்சிகளும் அடுத்தடுத்து நடைபெறும். அதன் மூலம் நீ எதிர்பார்த்த அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு கிடைக்க செய்வேன். இது உறுதி. பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.